ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. டம்மி ஜோக்கர் படத்தில் வர சரக்கு இறக்கு ஏ ஊருக்கு அப்படிங்கிற சினிமா பாட்டுக்கு டிக்டாக் அரண்மண்டுகள் எல்லாருமே போட்ட அடாவடி அட்டகாசத்தையும் அதே மாதிரி ரவுடி பேபி அப்படின்னு சொல்லிக்கிற சூப்பு லட்சுமியோட பரிதாபத்தை தாங்க இந்த வீடியோ நம்ம கிளியராக பார்க்க போகிறோம். வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக ஜாலியாக கம்மையாக இருக்க போதுங்க. வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த சரக்கு புருக்கு நறுக்கு புருக்குங்கிற இந்த பாட்டு காதில் கேட்கவே செம்மையாக இருக்குங்க. ஒரு துள ரகமான சாங் கூட சொல்லலாங்க. இந்த சூப்பர் லட்சுமி கூட சரிங்க, இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருந்தது சாதனா கூட டான்ஸ் ஆடிருந்தது. ஸோ இந்த பாட்டை ஆன் ஸ்கிரீனில் பார்த்தா எப்படி இருக்கும், நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க ஓகேங்களா. அதே மாதிரி இந்த பாட்டை இடம் பெற படம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டம்மி ஜோக்கர் சொல்லி தெரிய வந்திருக்கு. இந்த பாட்டு சம்மந்தமாக இந்த சூப்பர் லட்சுமி கூட சரிங்க பெரிய ஹை பட்ஜெட் படம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஃபீலாக விட்டுருக்கும். அதனால நிறைய பேருக்கு ரொம்ப எதிர்பார்ப்பும் இருந்ததுங்க. நம்ம கூட நடிச்சிருந்தோம் இந்த படம். அந்த டம்மி ஜோக்கர் படம் 500 crore பட்ஜெட்டில் பார்க்கக்கூடிய ரேஞ்சில் இருக்கும் போது பார்த்தா இது ஒரு லோ பட்ஜெட் படம் சொல்லி இப்போ தாங்க தெரிய வந்திருக்கு. இந்த படத்தோட மாடுலேஷனே பார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா சினிமாவில் நடிக்கிற அந்த ஹீரோக்கள் ஹீரோயின்கள் அவங்களோட ஒரு ஒற்றுமையில் இருக்கிற அந்த சின்ன சின்ன கதாநாயகர் கதாநாயகிகளை வச்சு தான் படமே எடுக்கிறாங்க. பல செம்ம லோ பட்ஜெட் படம் தாங்க. ஸோ இந்த படத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சருக்கு முறுக்கு அப்படிங்கிற பாட்டு இடம் பெறுதுங்க. கிட்டத்தட்ட இந்த டம்மி ஜோக்கர் படம் ஒரு வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை படங்கள் செஞ்சுட்டு வராங்க பொழுது அதெல்லாம் பார்க்க முடிஞ்சதுங்க ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சருக்கு முறுக்கு சாங் கூட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் ஆயிடுச்சுங்க. சின்ன கிளிப்லாம் ப்ரோமோல பார்க்க முடிஞ்சதுங்க. ஸோ இந்த படத்துக்கு இந்த சருக்கு முறுக்குங்கிற சாங் தான் ஹைலைட்டே போல இருக்குங்க. அப்படிப்பட்ட சாங்குக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த டம்மி ஜோக்கர் டீம் டிக்டாக்ல இருக்கிற டம்மி பிசுங்கள்லாம் கூப்பிட்டு வச்சு ஆட வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேவலமாகவே இருக்குங்க. ஸோ சொன்னபடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சாங்குக்கு டிக்டாக்ல இருக்கிற அரமண்டன் எல்லாத்தையும் இறக்கி விட்ருக்காங்க. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பு முத்து திருச்சி சாதனை முத கொண்டு கல்லச்சி அப்புறம் வந்து வணங்கட்ட மாப்பிள்ளை முத கொண்டு இந்த ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. அப்படியே கும்பலாக எப்படி தெரியுமாங்க, பால்வாடியில் ஸ்கூல் பால்வாடி பசங்களை கூட்டு வந்து ஒரு பாட்டு ஒன்று போட்டு விட்டு ஆட விட்டு அப்படி இருக்கும். அந்த மாதிரி தை தக்க தக்க குச்சிட்டு இருக்குங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாகவே இருந்துச்சுங்க. ப்ரோமோவில் இதில் ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மேட்டர் என்னன்னா திருச்சி சாதனை 2 pieces வந்து ஆடி இருக்காங்கப்பா. எவ்வா ஸோ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து ஏகப்பட்ட ரகலாம் நடந்திருக்குங்க ஓகேங்களா. அந்த சூப்பர் லட்சுமெல்லாம் யாருமே கூப்பிடவேல கழட்டி விட்டாங்க. அது ஆல்ரெடி விபச்சார கேஸில் மாட்டி வேற இருந்தது இல்லை. ஸோ என்ன பண்ணிடுச்சுன்னா அதே ஃபோனுக்கு தொலைஞ்சு போயிச்சாலும் அதெல்லாம் கான்டெக்ட் பண்ண முடியல அப்படி இப்படி சொல்லிட்டு கையை காலில் உழந்து கெஞ்சி அதுவும் வந்து இந்த சூனிப்பாட்டில் வந்திருக்கு போல இருக்குங்க. இந்த சூனிப்பாட்டில் ஏகப்பட்ட ராவடிலாம் நடந்திருக்கு. ஜிப்பு மட்டும் கூட்டு போய் கும்பு கும்பு குத்திச்சான் சூப்பர் லட்சுமி வேற. அதெல்லாம் பார்க்கும் சிரிப்பாக தாங்க இருந்தது. ஆனால் வந்த அந்த டிக்டாக் அரைமண்டல் கும்பலுக்கெல்லாம் செம்மையாக மொக்க வாங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது பெரிய பெரிய கனவோட வந்திருக்கோங்க, பெரிய பெரிய ஆன் ஸ்கிரீன்லாம் வருவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது மூலமாக பல பல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு படவர லோ பேச்சு என்ன பண்ணுவாங்க அவங்க. ஸோ கூப்பிட்டு வச்சு ஆளுக்கு 4 போராட்டம் வாங்கி கொடுத்துட்டு 1000 மொய்க்கோவில் போட்டு அமிச்சிருக்காங்க போல இருக்குங்க. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு பிட்டு சீனில் வந்து டான்ஸ் ஆடுறதுக்காக எந்த மாதிரி விளம்பரம் எப்பா. ஒரு பக்கம் இந்த ஷூட்டிங் பார்ட்டில் அடிதடி ரவடிலாம் நடந்திருக்குங்க. அதில் ஒரு மெயின் மேட்டர் நான் சொல்லவே வந்துட்டேன், திருப்பி உங்ககிட்ட ரிப்பீட் பண்ணுறேன். திருச்சி சாதனை வந்து பார்த்தீங்கன்னா 2 pieces அப்புறம் கூட 2-3 பொம்பளைலாம் 2 pieces வருது. அதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா திருச்சி சாதனை அழகாக சேரீல அழகாக கவிச்சு காட்டி நல்லா டான்ஸ் ஆடிட்டு வந்தாங்க. இந்த மாதிரி 2 pieces வரும்போது பார்க்கவே நல்லா இல்லைங்க, கேவலமாக கடுக்குது ஓகேங்களா. ஸோ திருச்சி சாதனைக்கு 2 pieces கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஆனால் அதே 2 pieces வச்சு அந்த ஹாயா சுப்பு லட்சுமி போட்டு விட்டு ஆட விட்டா எப்படி இருக்கும் அப்பா, நினைச்ச பார்த்தல கோராமையா இருக்குப்பா. எப்பா இப்போ வெற்றிகரமாக டம்மி சோக்கர் படத்தோட சருக்கு போருக்கு சருக்கு போக்குற அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்லாம் முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பட வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகுது. குறிப்பாக திருச்சி சாத்தனா சூப்பர் லட்சுமி சிபி முத்துக்கெல்லாம் சீக்கிரம் நீங்கள் நல்ல பெரியாலாம் வளருங்க. அதே மாதிரி இந்த டம்மி சோக்கர் படத்தில் நீங்கள் வந்து நடிச்சிருந்தாலே படத்தோட பேர் கிடக்கூடாது, படமும் சூப்பர் ஹைட் அமையணுங்க ஓகேங்களா. சரி, அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நொண்டி நூடுல்ஸான ஒரு ஆள் ஒருத்தர் இருக்கார். அவர் தான் வணக்கண்டா மாப்பிள்ளை. அவர் வீரம் விளைஞ்ச மண்ணு மாதிரி செம்மையாக கெத்து காட்டிட்டு இருந்தாரு. டிக்டாக்ல வர பொம்பளைங்க அபசமா நடிகை பார்த்து அவர் கழுவி கழுவி ஊத்துவார். அவரை கூட சரிங்க இங்க பாட்டில் உட்கார வச்சு சருக்கு பொருக்குன்னு அவரே ஆட வச்சுட்டாங்க. அதனால அவர் ரொம்ப ஃபீல் பண்ணி வீடியோ கூட போட்டிருக்காருங்க. அந்த வீடியோ தான் நீங்க பார்க்க போறீங்க, வாங்க போய் பார்க்கலாம். தேனில இருந்து இன்னைக்கு இந்த வீடியோ பார்க்குற எல்லாத்துட்டையும் ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு ஆசைப்படுறேன். எங்கள் அக்கா, என் தங்கச்சி, என் ஜின்னாத்தா, என் பெரியாத்தா, என் மச்சினே, என் மாப்பிள்ளை, என் பங்காளி அனைவருக்கு இந்த மன்னிப்பு. இந்த மன்னிப்பு ஏன் உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, என்னை மன்னிச்சுங்க எல்லாரும். இந்த மன்னிச்சுக்குங்கிறது எதுக்கு உங்கள்கிட்ட கேட்குறேன்னா, ஒரு சிறிய தவறு நான் தப்பு பண்ணிட்டேன், அதுக்கு வந்து நான் மன்னிப்பு கேட்குறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய படத்துக்கு ஷூட்டிங்க்கு எனக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. அப்போ என்ன கதையான்னு, ஒரு காவல்துறை கதை உங்களுக்கு தான் வருதுங்கண்ணே, நீங்கள் வந்து நடிச்சு கொடுத்துட்டு போயிருங்க அப்படின்னாங்க.
சரி அப்படின்ட்டு இங்கேருந்து திருச்சியில் திருச்சியில் வந்து அந்த படம் நடிகை டிக்டாக்ல யார் யார் பெரிய ஆள் இருக்காங்களோ அவங்கள பூரா வர சொல்லியிருக்காங்க. எல்லாருமே வந்து அந்த ஷூட்டிங்கில் இருந்திருக்காங்க. எல்லாருமே நீங்கள் யார் யாரும் நினைக்கிறீங்களோ அவங்க பூராமே அங்கே அந்த ஷூட்டிங்கில் இருந்தாங்க. என்ன நமக்குள்ள வீடியோ பார்த்தீங்களா பதிலே கட் ஆயிடுச்சு. அவர் சொல்ல வந்தது இந்த சினிமா ஷூட்டிங் மேட்டர் தாங்க. அவர் வந்து சொல்லாமே பதிலே கட் பண்ணியிருக்காரு போல இருக்குங்க. அதாவது டிக்டாக் டிக்டாக் சொல்லிட்டு நிறைய பொண்ணுங்க ஆண்டிங்க இந்த மாதிரி வயசானவங்க எல்லாமே வந்து ஒரு மாய வழியில் விழுந்திருக்காங்க. அதாவது டிக்டாக் பண்ணால் ஃபேமஸ் ஆயிடுவோம் நம்மளும் ஒரு பெரிய நடிகர் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் வேடிக்கை தாங்க இருக்குது. ஏகப்பட்ட சினிமா கலைஞருக்கு கூட சரிங்க வாய்ப்பு கிடைக்காம இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு என்னங்க வாய்ப்பு கிடைக்க போதே அப்படி கட்சியெல்லாம் நமக்கு சந்தோஷம் தாங்க. நமக்கு சந்தோஷம் தான், அதில் ஒரு எந்த ஒரு மாற்ற கருத்தும் கிடையாது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே இந்த வீடியோக்கு கீழே நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம காக்கபே சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க வச்சுங்களேன், நான் போகிற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வந்து விழும். ஓகேங்களா? அண்ட் தென் சீ யூ, பை பை.